மாதிரி சாரோட பிடி பார்த்தா சேர்ந்தாங்க. சின்ன வயசுல இருந்து ஜாதகம்னா கொஞ்சம் ஆசையா இருப்பாங்க, என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி கியூரியாசிட்டி இருக்கும். இதுக்காண்டி எல்லா ஊர் ஊரா போய் நிறைய பாத்துருக்காங்க. பாக்குறதுக்கு 200 ரூபா வாங்கினாங்கன்னா இங்க செலவு பண்ணிட்டு 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டு போயெல்லாம் பாத்துருக்காங்க. நம்மளே படிக்கணும் படிக்கணும் கேட்டா யாருமே சொல்லி தருவாங்க, அதெல்லாம் பெரிய ரொம்ப நாள் படிக்கணும் அப்படின்னு நிறைய பக்கம் அப்டேட் பண்ணிருக்காங்க. நம்ம கத்துக்கவே முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார். கத்துக்கிறது பார்க்கும்போது இவ்வளவு பக்கத்துல வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிதான் தேடி வச்சு வந்தாங்க. நிறைய வழியில இந்த மாதிரி பொது இதுல பேசுறதுலாம் கொஞ்சம் தயக்கப்படுவாங்க முன்னாடி, ஆனா இன்னைக்கெல்லாம் அந்த தயக்கம்லாம் இல்லை சார், எல்லாம் மாறிடுச்சுங்க. ரெண்டாவது இப்ப என்னோட எனக்குள்ள நடந்த மாற்றம்னா, முதல்ல வந்து குடும்பத்துல இருக்கவங்க எல்லாத்தையும் நல்லபடியா மதிக்க கத்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் சார். அது அவங்களா சொல்லணும், ஆனா நான் நினைச்சிட்டு இருக்கேன் சார் மதிக்க கத்துக்கிட்டேங்க. ரெண்டாவது நான் 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு வீட்டுக்காரம்மா 4 மணிக்கு எழுந்து அவங்க அலாரம் வச்சு என்னை எழுப்பிட்டு ஃபஸ்ட் அவங்க பண்ணி அவங்களாம் செய்யறத பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம தானே படிக்கிறோம், அவங்க ஏன் மெனக்கெட்டுறாங்க, அவங்க ஏன் செய்யறாங்கன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம 8 மணிக்கு காஃபி, 8 மணிக்கு நம்ம கரெக்டா கிளாஸ் பண்ணணும், நைட் வந்து எனக்கு படிக்க ஹெல்ப் பண்றது. நான் ஆஃபீஸ் ரொம்ப மார்னிங் ரொம்ப டைம் எடுத்துட்டு சீக்கிரம் போயிருந்தேன் சார், நைட் ரொம்ப லேட்டா வருவேன். அந்த டைம்லாம் இருந்தா கூட அதுக்கப்புறம் வந்து நான் படிக்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது எல்லாமே நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். இப்ப இந்த கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு மாற்றமா நடந்திருக்கு சார். இப்ப கூட இருக்கவங்க அப்பா அம்மா எல்லாத்தையுமே பாக்குற மாதிரி ஒரு, இந்த கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு முதல் நாள் பணம் ஃபீஸ் கட்டுறதுக்கு முதல் நாள் தான் எங்க அப்பா இறந்தாருங்க. நான் ஆக்சுவலா அன்னைக்கு பணம் கட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அன்னைக்கு முதல் நாள் எங்க அப்பா சவரிட்டாருங்க. சரி இந்த இதாக லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு பணம் கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மதியமே அடுத்த நாள் மதியமே அந்த பணம் கட்டிட்டு தான் பெற்றிருந்தேன். வந்து பார்த்தா அது அவங்க ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் எல்லாம் எடுக்கும் போதே பார்த்தா ஏன் இந்த மாதிரி அப்பா இருந்தார் அப்ப நமக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்தா தந்தையால் விரயம் அப்படின்ற மாதிரி இருக்கு சார். இது தந்தைய விரயம் நான் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ரெண்டாவது கிளாஸ் எல்லாம் சார் இப்போ காலையில நடத்துவாங்க, கிளாஸ் நடத்த ஸ்டார்ட் பண்ணுவாங்க, கிளாஸ் முடியணுமோ ஐயோ இன்னொரு நேரம் நடத்த மாட்டாங்களா அப்படின்ட்டு இருக்கும். இந்த சார் இன்னைக்கு என்ன நாளைக்கு வேற அடுத்த இன்னொரு ஸ்டாஃப் இருப்பாங்களா அப்படின்னா, நெக்ஸ்ட் டே பார்த்தா அவர் எடுத்தாருன்னா அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் சார். ஐயோ சார் இன்னைக்கு கிளாஸ் முடிக்க போறாரா, அதுக்குள்ள முடியுதா அப்படின்ட்டு இருக்கும். ஆதிபத்தியெல்லாம் நான் போய் உட்காந்து படிக்கவே இல்லை சார். சார் எடுத்தது ஒவ்வொரு ஆதிபத்தியமும் ஒவ்வொரு இதுவுமா பார்த்து 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 சொன்னாரு, அப்படியே மனசுக்குள்ள பதிஞ்சிருச்சுங்க, படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. ஒவ்வொரு லக்னம் எடுக்கும் போதும் அதுக்கு ஒவ்வொன்று இந்த ஆதிபத்தியம் இது வந்து இது அப்படின்னு சொல்லி 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 மனசுக்குள்ள எல்லாத்தையும் படிக்க வச்சுக்காருங்க. அதெல்லாம் ரொம்ப பிரமிப்பா இருக்கும் சார். சார் நீங்க அடுத்த கிளாஸ் எடுக்கும்போது உங்களை பார்க்கும்போது ஐயோ சார் இருக்க கிளாஸ் முடியுதா அப்படின்னு, கிளாஸ் கண்டிப்பாக இருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் சார், அதுக்குள்ள முடியுதா அப்படின்ட்டு இருக்கும் சார். சார் எல்லா ஸ்டாஃப் எடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா ஐயோ இன்னைக்கு இதோட முடியுதா, இன்னைக்கு இதோட முடியுதா, நெக்ஸ்ட் அப்புறம் மாதிரி எப்போ எடுப்பாங்க அப்படின்னு இருக்கு சார். எல்லா சப்ஜெக்டும் நிறைய நிறைய புரிதல்களை கொடுக்கும் சார், நல்லா எல்லாமே சப்ஜெக்ட் எல்லாம் ரொம்ப புரிஞ்சுதுங்க. மறுபடியும் அட்வான்ஸ் கிளாஸ் மறுபடியும் திரும்ப எடுப்பாங்க அப்படின்ற போது மறுபடியும் கிளாஸ் ஜாயின் பண்ணணும், நெக்ஸ்ட் படிக்கணும், அடுத்த லெவலில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையா இருக்கு சார். நம்ம சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாரை பத்தி சொல்லணும்னா அவர்கிட்ட ரொம்ப அவரை பிரமிப்பா பார்க்கறது எதுல என்ன சார், நம்ம நாட்டில் பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக நம்ம நாடுகளில் பெரிய மருத்துவ கலை இருந்திருக்கும், பெரிய பெரிய நோய்க்கெல்லாம் மருந்து இருக்கும், ஜாதகம் இருந்திருக்கும், எல்லாமே வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தாம சில பேர் சுய சுய லாபத்துக்காக சுயநலத்துக்காண்டி ஏன் பையன்தான் படிக்கணும், அடுத்து ஏன் பையன்தான் வைத்தியனா வரணும் அப்படின்ட்டு அதை சொல்லித்தராம சொல்லித்தராம அந்த கலையில அழிச்சிட்டாங்க. அதுல வேற காரணம் கூட இருக்கலாம் சார், ஆனா சாருக்கு வந்து அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாரும் படிக்கணும். இப்போ நார்மலா ஹியூமன் பீங் இருக்கிற மக்கள்ல எனக்கு இருக்குதா அது என் பையனுக்கு தெரியணும், அடுத்து என் பேரனுக்கு தெரியணும், என் குடும்பம் தான் நாங்க வந்து அதுல வந்து பெருசா வரணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா சாருக்கு ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அது உலகத்துல இருக்க ஃபுல்லா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு அது எல்லாத்துக்கும் வந்து சொல்லித்தரன்ற போது எனக்கு அதுவே ரொம்ப பெரிய விஷயமா தெரியும் சார். அவரை பார்த்து நினைக்கும் போது இவ்வளவு சுயநலம் இல்லாம அவருனே வச்சுக்காம எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு, எல்லாத்துக்கும் பகிர்ந்துக்கிறாரு, எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறாருன்றது எனக்கு அது பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்காரு. அவர் பார்க்கும் போது அந்த அந்த ஒரு விஷயத்தினாலே அதுக்கப்புறம் அவர் அந்த பிரமிப்பிலேயே இருக்குதான் சார் இருக்கிற நின்று. அதுக்கு மேல சார் என்ன சொல்றேன்னு தெரியல, அவர்கிட்ட வந்து ஒரு வர ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கேங்க. சாட்ட மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாத்துக்கும் எல்லா டீச்சர்ஸுமே சொல்லி தரும்போது ஒவ்வொரு டைம் கவனிப்பாங்க. இப்ப மேடம் தான் கிளாஸ் எடுக்கணும் பார்த்தா பேசுறது ரொம்ப மெல்லியா பேசுறமா இருப்பாங்க, செம்ம ஃபாஸ்டா போவாங்க, எப்படி எப்படி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போயிட்டு நோட்ஸ் ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க அவ்வளவு கண்டிப்பா கிளாஸ் எடுக்கணும் பக்கம் புரியலன்னு நிறுத்தி திரும்ப அந்த திரும்ப வந்து இருக்குன்னு சொல்லி தரும்போது பார்த்தா
ரொம்ப அருமையா புரியும் சார். புரியாதவங்களுக்கு கூட ஒரு புரிய வைக்கிற மாதிரி தான் சத்தர் வச்சிருக்கீங்க. உண்மையுமே ரொம்ப பிடிச்சிருக்கு சார். நான் ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கேங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்துல என் ஆஃபீஸ்ல என்னோட பக்கத்துல உட்காந்துருக்க என்னோட கொலீக்ஸ போயிட்டு நம்ம ஜாதகம் பார்க்கறாங்க, எனக்கு கொஞ்சம் பாஸ் சொல்லணும் அப்படின்னா. சரின்னு வாங்கிட்டு, தம்பி குடும்பத்துல திடீர்னு பிரச்சனை வந்திருக்கப்பா அப்படின்னா. ஆனா சாக்லேட், ஆனா நான் உங்கள்ட்ட வெடிக்கலாம் ஷேர் பண்ணல, வீட்டுல ஒரு 2 மாசம் பிரச்சனையா போயிட்டு இருக்கணும் அப்படின்னா. அம்மா உடம்பு சரியில்லை போனேன், அவனை கொண்டு பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கேன் அப்படின்னு. சரிப்பா அப்படின்னா, ஆனா எப்படி நான் இவ்வளவு துல்லியமா சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் சொன்ன வரைக்கும் சாதாரணமா தான் சொன்னேன், அவங்க திரும்பி எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க எனக்கு, நீங்க 2-3 வாரத்துக்கு மூணுலயே வந்து நான் தவிர்க்க முடியல, எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது எனக்கு ரொம்ப, அப்பதான் எனக்கே தெரியுது நம்ம ஓரளவுக்கு சொல்லியிருக்க மாட்டிருக்கு அப்படின்னு கண்டிப்பா இருக்கு. இது எல்லாமே ஏஎல்பி கத்து கொடுத்ததுதான் நான் சொல்றதுல வந்து ஒண்ணு கூட தப்பு இல்லைங்க. ஏஎல்பி தான் இவ்வளவும் செஞ்சு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. அவ்வளவு ஆதிபத்தியங்கள் தான் சார், நான் ஒரு நாள் கூட திரும்ப திரும்ப படிச்சதே இல்லை சார். அவர் அத்தனை லக்னத்துக்கும் ஆதிபத்தியமும் எல்லாமே திரும்ப 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 சொல்லிச்சு, எல்லாம் மனசுல உட்காந்துருச்சுங்க. திரும்ப போயிட்டு எடுத்து திரும்ப படிக்க வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு தான் ஆயிடுச்சு. சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். நிறைய வந்து நான் வேற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணது இல்லைங்க. ரெண்டாவது, நம்ம இது ஏதாவது பார்க்கணும் திடீர்னு உள்ள போய் பார்க்கணும் அப்படின்னாலே இப்போ நான் ஃபர்ஸ்ட் 3 வருஷம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கும், நம்ம கிளாஸ்ல சொல்லி தரத வச்சு நம்ம எடுத்து போட்டு போட்டு பார்ப்போம், இது வருதா இது வருதா இது வருதுன்னு. ஆனா அடுத்து நெக்ஸ்ட் வருஷம் வாங்கும் போது பாத்தீங்கன்னா அது உள்ள இருக்கிற இதே வேற லெவல்ல இருக்கு. எதையுமே நம்ம வந்து தேட வேண்டாம், எதை எடுத்தாலும் ஈஸியா கையில கிடைக்குது, எந்த ஒரு இது சப்ஜெக்ட் எடுத்தாலும் ஈஸியா நமக்கு புரியுது, எந்த இடத்துல போய் பார்க்கணும், எந்த இடம் நமக்கு தேவையோ அந்த இடத்துல போய் நின்று பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு. பேசிக் வெர்ஷன் இந்த லெவல்ல இருக்குன்னா அட்வான்ஸ் வெர்ஷன்லாம் எப்படி இருக்கும், அது வேற இன்னொரு மாஸ்டர் வெர்ஷன் சம்திங் எதுவும் ஒன்று பார்த்தேங்க. ஆனால் அது என்ன, அது டிசேபிள் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் இன்னும் என்ன லெவலில் இருக்கும் அப்படின்னு தெரியல. நெக்ஸ்ட் நாங்கள் அட்வான்ஸ் கிளாஸ் நாங்கள் எங்களுக்கு வாய்ப்பு எடுத்து நாங்கள் சேர்ந்து படிக்கிறப்ப எங்களுக்கு அதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன்.